ీనముర్ధ్వభ్రాంతం ప్రజగత్పుణ్యఫలం ప్రదండహస్తం శరణాగత సాధవాహమీడే శిఖయా శేఖరినం పతిం యతీనా అసద్గురు పరంపరాయీర్మః. ఇది పర్యంతం రెండవది అధ్యాయం అవిరోధాధ్యాయం అదిల మొదల్ పాదం స్మృతి పాదం பத்து அதிகரணங்களோட கூடினது. அதுல நம்ம பேர்ல என்னென்ன தோஷங்களை அவள்லாம் சொன்னாலோ இத்தனை மதத்தா அந்த தோஷங்களை எல்லாம் கரைஞ்சுட்டேன். அதனால பிரம்மகாரணவாதத்து பேர்ல தோஷம் சொன்னா அது தப்பு, ஆகையினால பிரம்மகாரணவாதம் தான் சித்திக்கும் அப்படின்னு சொல்லியாடு. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரெண்டாவது பாதம் ஆரம்பிக்கிற அதுல பிரம்மகாரணவாதமானது சரியானதுன்னு நாங்க சாதிச்சது உண்மை. ஆனா இதர மதம் இருக்கே, இதரருடைய மதம், அவ மதத்தையே நம்ம வந்து தள்ளிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. அவ மதத்தையே நாம தள்ளிட்டோம்னாக்க அப்ப என்ன ஆகும், நம்ம சித்தாந்தம் இன்னும் ஸ்திரமா போயிடும். இப்ப முதல்ல சொன்னது நம்ம பேர்ல சொன்ன தோஷத்தை நிவாரணம் பண்றோம் அவ்வளவுதான். ஆனா இனிமேல் எப்படி அப்படின்னாக்க அவ மதத்தையே வேரோடு அறுத்துட்டோம்னாக்க நம்ம மதத்துக்கு எதிர்ப்புன்றதே வராது, எதிர்ப்புன்றதே வராது அப்படின்றதுக்கு இப்ப சொல்லணும். அதுபோதுதான் இந்த தர்க்கபாதமானது ஆரம்பிக்கிறது. தர்க்கபாதம் வாத பிரதிவாதங்களோட அவ சித்தாந்தத்தெல்லாம் சர்வாத்மனா கண்டிக்க போறாரு. அதுக்கோசரம் இந்த பாதமானது வருது. இதுல எட்டு அதிகரணங்கள் இருக்கு. அதுல முதல் ஏழு அதிகரணங்கள் பிரதானமான பரபக்ஷங்கள், இதர பட்சங்கள். அந்த பிரதானமான இதர பட்சங்களை இப்ப கண்டனம் பண்ற, பிரதானமான பட்சத்தை கண்டனம் பண்ற, பிரதானமான பட்சத்தை கண்டனம் பண்றதுல என்ன அர்த்தம், எத்தனையோ இதர பட்சங்கள் இருக்கு. அதுல பிரதானமானது சாங்கியன், வைசேஷிகன், பௌத்தன், ஜைனன், பாசுபதம், இவா அஞ்சு மதத்தை கண்டனம் பண்ணிட்டோம்னாக்க மீதி இருக்கிற மதங்கள்லாம் தானா அடிபட்டு போயிடும். அதுக்கோசரம் சூத்திரகாரன் என்ன பண்றாருனாக்க முதல் ஏழு அதிகரணங்கள்னால இவாளுடைய சாங்கியன் முதலானவாளுடைய பட்சத்தை கண்டிச்சுடுறார், சாங்கியன கண்டிச்சிடுறார், யோக சாஸ்திரஜன கண்டிக்கல. ஆனால் கண்டிச்சதுனாலே யோக சாஸ்திரஜன யோக தரிசனம் அவளுடைய சாஸ்திரமும் கண்டிக்கப்பட்டதா ஆறுது. வைசேஷிகனை கண்டிச்சுடுவோம்னாக்க இவா இருக்காளே நையாயிக்காள் அவளும் கண்டிச்சதா ஆயிடுறது. அதே மாதிரி இவா இருக்கா பாருங்க பௌத்தாள், பௌத்தால கண்டனம் பண்ணாக்க சார்வாக்காள் அவளெல்லாம் கண்டனம் பண்ணதா ஆயிடுறது. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான பத்ததியில போற சூத்திரக்காரர். அதுல ஒரு சுவாரஸ்யம், மீமாம்ச மதத்தை கண்டனமே பண்ணல சூத்திரக்கார, மீமாம்ச மதத்தை கண்டனம் பண்ணல. மீது இத்தனை பட்சத்தை கண்டனம் பண்ணவர் ஏன்னா வித்யாஸ்தானங்கள் பதினாலு அப்படின்னு சொல்லச்சு, பதினாலு வித்யாஸ்தானங்கள்ல மீமாம்சமும் இருக்குது, நியாய தரிசனமும் இருக்கு, நியாய சாஸ்திரமும் ஒரு வித்யாஸ்தானமா தான் படிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்க நியாய வைசாரிக மதத்தை கண்டனம் பண்ற, அதனால நையாய காலம் கண்டனம் பண்ணிட்டுதான் எடுத்து. ஆனால் மீமாம்ச காலத்துல கண்டனம் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா ஜெய்மினியினுடைய திருவுள்ளத்தையே புரிஞ்சிக்காம இங்க வந்து இவ விபரீதமானா வியாக்கியாகாரா பண்ணிட்டா. ஜெய்மினியினுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்றதே அவ புரிஞ்சிக்கல, புரிஞ்சிக்காம இவ விபரீதமாக எல்லாம் எழுதி வச்சுட்டா. அதனால இங்க வந்து மீமாம்சகால கண்டனம் பண்ணல. மீமாம்சக அருவாச்சினால் இருக்கா பாருங்க, பிற்காலத்துல வந்தவ குமாரபட்டர், கண்டதேவர், இந்த மாதிரி எவ்வளவோ ஆச்சாரியால் மீமாம்ச சாஸ்திரத்துல அவன்னா ஜெய்மினி மனுஷனுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சிக்காம எதையதையோ வச்சு எழுதுறான்.
விபரீதமான கற்பனை எல்லாம் பண்ணி வச்சிருக்கார். அததான் இங்க கண்டனம் பண்ற நம்ம எம்பெருமானார் சூத்திரக்காரர் எல்லாம். மத்தபடி ஜெயமணி மகர்ஷிய கண்டனமே பண்ணல. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம இதுவரையும் பார்த்திருக்கோம், ஜெயமணி மகர்ஷி பெரிய பிரம்மவித்தா எழுந்தருள். அந்த மரியாதை கௌதமருக்கோ யாருக்குமோ கொடுக்கல. அதனால இந்த மாதிரி பிற மதங்களை கண்டனம் பண்ணணும். அதுல பிரதானமான மதங்கள் சாங்கிய மதம் முதல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப சாங்கியன் முதல்ல வைசேஷிகன் அப்புறம் அதன் பிறகு பௌத்தால். பௌத்தால் வந்து மூணு பேரும் நாலு பௌத்தால் அவளை கண்டனம் பண்றது, அதுக்கப்புறம் ஜெயினனை கண்டனம் பண்றது, அப்புறம் பாசுபதன் கண்டனம் பண்றது வருதே. இது என்ன நியாயம் இது? ஏன்னா சாங்கியன் வந்து வேதத்தை ஒத்துக்கலாம், பௌத்தன் வேதத்தை ஒத்துக்கல. சாங்கியன் சொத்காரியவாதத்தை ஒத்துக்கிறான், பௌத்தனோ வைசேஷிகனோ ஜெயினனோ பாசுபதாலோ இவாள்லாம் சொத்காரியவாதத்தை ஒத்துக்கல. அப்படி இருக்கச்ச சாங்கியனை எதுக்கு கண்டனம் பண்ணணும்? அவனை கண்டனம் பண்ணாம இவாளெல்லாம் கண்டனம் பண்ணிட்டு அப்புறம் அவனை நிரசிக்கலாமே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு பாஷக்காரே சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. என்ன அப்படின்னாக்க, அவங்க கூட சாங்கியன் கூட சத்காரியவாதத்தை ஒத்துட்டு இருக்கான், வேதத்தையும் ஒத்துட்டு இருக்கான், ஆனா அவன் என்ன பண்ணிட்டா பிரம்மத்தை ஒத்துக்க மாட்டேன்னு இருக்கான். பரமாத்மாவும் ஒத்துக்கல. பிரம்ம சரீரம் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு நாம சொல்றோம், அதை அவன் ஒத்துக்கல. அப்ரமாத்மகமான பிரதானம் தான் காரணம் அப்படின்னு சாங்கியன் சொல்றான். அந்த மாதிரி சொல்லிச்சு என்ன ஆகும்னாக்க, அவன் சத்காரியவாதத்தை ஒத்துட்டு இருக்கானோ இல்லையோ, சத்காரியவாதத்தை ஒத்துட்டு இருக்கான், சுதப்பிராமணியத்தை ஒத்துட்டு இருக்கான். இத ஒத்துட்டு இருக்க அதை பார்த்துட்டு சில பேருக்கு என்ன தோணிடும், சாங்கியம் சொல்றது கூட சரி அப்படின்னு தோணிடும். அதனால வைதிக பட்சமான நம்ம சனாதன தர்மம் இருக்கே நம்ம சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்துல அவனுக்கு சிரத்த குறைஞ்சு போயிடுமா? அந்த மாதிரி சிரத்த குறைய கூடாது. சாங்கிய பட்சம் அவன் சர்க்காரிவாதத்தை ஒத்துண்டான், ஆனால் நாம ஒத்துண்டாமே அவன் ஒத்துக்கல. ஏற்கனவே அதை போன அதிகரணங்கள்லாம் பார்த்துருக்கோம், சர்க்காரிவாதத்தை நாம சொன்ன மாதிரி ஒத்துக்கல. நாம சொன்னது வேதம் சொன்னது. இன்னொன்னு பிரம்மத்தை ஒத்துக்காம அப்ரமாத்மகமான பிரதானமே காரணம் அப்படின்னு சொல்றாப்பா. அது மாதிரி சத்வரஜஸ்தமஸ்னு மூணு இருக்கே அதை நாம குணங்களாக சொல்றோம், ஆனா சாங்கியால் அதை குணங்களாக சொல்லல. அவன் என்ன பண்ணிட்டான், திரவியங்களாகவே சொல்றாத. அதெல்லாம் எனக்கு சொல்லப்போ. இப்படிலாம் நம்ம சித்தாந்தத்துக்கு விருத்தமாக கபிலர் எழுதியிருக்க. கபிலர் எழுதினதுன்னா இப்ப கிடைக்கல, ஆனால் பிற்காலத்துல வந்த ஒருத்தர் இத மாதிரி எழுதியிருக்கார், சாங்கிய காரிகை அப்படின்னு அவர் எழுதியிருக்கார். அவருக்கு வந்து ஏதோ கிருஷ்ணன் அவருக்கு பேரு, அவர் சாங்கிய தத்துவ காரிகையை அவர் எழுதியிருக்கார். அந்த சாங்கிய தத்துவ காரிகைய பிரதானமா வச்சுண்டு அதுதான் சரி அப்படின்ற மாதிரி அவ பிரவர்த்திக்கிறார். அதனால ஈஸ்வர கிருஷ்ணன் பேர் அவருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி சாங்கிய தத்துவ காரிகையை எழுதி அது வந்து காரிகை எல்லாம் ஒரு ஸ்லோகம் மாதிரி இருக்கும், அதை எழுதி பிரதானம்தான் சர்வகாரணம். அவர் பேரே பாருங்க கிருஷ்ணன் முடிஞ்சிருக்கு. அவெல்லாம் என்னன்னாக்க, இவர் வந்து வாசஸ்பதி மிஸ்ரர் கூட இதெல்லாம் எழுதியிருக்கார், சாங்கிய தத்துவ விஷயம் எல்லாம் எழுதியிருக்கார். அவர் என்ன சாங்கிய மதமானார், அவர் பரமாத்மனா அத்வைதி. அவர் என்ன பண்ணுவார்னாக்க, வாசஸ்பதி மிஸ்ரர் தான் எந்த கிரந்தத்தை எழுதுவாரோ அந்த கிரந்தத்தை அந்த சித்தாந்த நூலமாவே எழுதுவார். மீமாம்சா கிரந்தம் எழுதினா மீமாம்சா சித்தாந்த நூலமா தான் அவர் எழுதுவார். அத மாதிரி நியாயத்துக்கு எழுதினாக்க நியாய கிரந்தாங்க நூலமா தான், நியாய சித்தாந்தம் தான் அவருக்கு பிரதானம். அத்வைதம் எழுதினாக்க அத்வைதத்துக்கு நூலமா தான் எழுதுவார். வசுதா அத்வைதி, ஆனால் இத மாதிரி எழுதுவார் வாசஸ்பதி மிஸ்ரர். நம்ம சித்தாந்தத்துல தேசிகன் என்ன பண்ணுவாருன்னா, எதை எழுதினாலும் நம்ம சித்தாந்தத்தை உணவாதான் எழுதுவேன். மீமாம்சா சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா அப்படின்னு நமக்கு வந்துருக்கு.
அத மாதிரி நியாய பிரசுத்தின்னாக்க நியாயசாஸ்திரம் கௌதமர் எழுதின நியாய நியாயசாஸ்திரம் அதுல வந்து தோஷத்தை ஒண்டி கலைகிறேன் வைசேஷிகால சர்வாத்மா கண்டிச்சிடணும் ஆனால் நையாய்க்கால தோஷத்தை ஒண்டி கலைகிறேன் அப்படின்னுட்டு அங்க என்ன என்ன விருத்தமான அம்சங்கள் இருக்கோ அத்தனத்தனும் கண்டனம் பண்றது. அதனால இந்த மாதிரி எழுதுவா எல்லாரும். அதுல இந்த சொன்னவன் இப்போ ஈஸ்வர கிருஷ்ணன் அப்படின்னு அவர் என்ன பண்றாருன்னா சாங்கிய தத்துவ காரியை எழுதியிருக்கார். அதுல சாங்கிய மதத்துக்கு அவ அங்கீகரிச்ச விஷயங்கள்லாம் காரிகா ரூபமாக எழுதியிருக்காரு. ஆகையினால அந்த காரியை வச்சுட்டுதான் அவ பிரவர்த்திக்கிறார். அதை வச்சுட்டுதான் சித்தாந்தம்லாம் அவ சொல்றார். அதுல பிரதான காரணம்தான் முக்கியமா சொல்றது. உடனே கேள்வி கேட்கலாம், இது என்னத்துக்கு இது கண்டனம் பண்ணணும்? ஏன்னா இந்த சாங்கிய பக்ஷம்ன்றது முதல் அத்தியாயம் முதல் பாதத்துல அஞ்சாவது அடிக்கணும் ஈக்ஷதேஹே நாசப்தம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அதிகரணத்திலேயே சாங்கிய கண்டனமானது இருக்கே, அந்த மாதிரி ஆணுமாணிக்கம் அப்பி அப்படின்னு கண்டனம் பண்றக்க, காரணத்தேன சாக்கா சாதிகள்னு கண்டனம் பண்றக்க, இப்படி எல்லாம் கண்டனம் பண்றக்கு அதுவே போர்மே. இங்க புதுசா என்ன இவர் கண்டனம் பண்ற அப்படின்னு கேள்வி வரலாம். அதற்கு சமாதானம் வந்து அங்க சொன்னது என்னன்னாக்க சாங்கிய சுரூபத்தை கண்டனம் பண்ணல, சாங்கிய மதத்தை கண்டனம் பண்ணல. அங்க கண்டனம் பண்ணது எது அப்படின்னா ஒரு வேதாந்த வாக்கியத்தை எடுத்துட்டு அந்த வேதாந்த வாக்கியத்துல சொல்லப்பட்டது எது, சாங்கியம் சொன்ன பிரதானமா அல்லது வேதாந்த சித்தமான பரபிரம்மமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. அதனால வாக்கியார்த்த விசாரம் தான் அங்க பட்டிருக்க. ஆனால் இந்த பாதத்துல அதுலயும் இந்த அதிகரணத்துல சர்வாத்மா அவளுடைய சித்தாந்தம் என்னென்ன இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் அனுவாதம் பண்ணி அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க கண்டனம் பண்ண போற. ஆகையினால முன்னாடி சொன்னதையே திருப்பி சொல்றது அப்படின்றது இங்க கிடையாது, அது கிடையாது. அதனால இந்த அதிகரணம் ஆரம்பிக்கிறதுல தோஷம் இல்லை. ஆக முதல்ல சாங்கிய கண்டனம் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னாக்க சிரத்த வைக்கல்யம் வந்துடும், நம்ம சிரத்த போயிடும். ஏன்னா அவர்தான் சுக்காரி வந்துட்டு இருக்க சாங்கியாடும், நம்மளும் தான் வந்துட்டு இருக்கோம். அவளும் தான் பிரதானத்தை ஒத்துக்கிறா, நம்மளும் தான் பிரகதியை வந்துட்டு இருக்கோம். அவளும் சத்ரஜஸ்தனத்தை ஒத்துட்டு இருக்கா, நாமளும் வந்துட்டு இருக்கோம். அவளும் சுதப்பிராமணியம் ஒத்துட்டு இருக்கா, நாமளும் வந்துட்டு இருக்கோம். அதனால அதுதான் சரி அப்படின்னு தோணிடலாம். அத மாதிரி தோணக்கூடாது. அவ பட்சத்துல கொஞ்சம் போயிடுச்சுன்னா கூட சரி. இப்ப நம்ம ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுறோம், இப்பயும் நடக்கிறது இல்லையா, இத்தர மதத்தை அவ நாராயணே தெய்வம் பாட்டு பாட்டு போயிடுவான். அதை உத்துண்டுட்டு நம்ம பெரியவா சொல்றத கூட கேட்க மாட்டேன்ற. தேசிகன் சொல்றது பிரதானம் இல்ல, ஆனா அவ சொல்றது பிரதானம். எங்கிட்ட ஒருத்தர் சொல்ற இது மாதிரி கண்ணாமனான்னு அவ உபன்யாசம் பண்றக்கா, அதை கேட்டு ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறார், எம்பெருமானார் உபாயத்தை சுலபமா ஆக்கினார், சுவாமி தேசிகன் அதை ரொம்ப கடினமா ஆக்கிட்டார். இந்த மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுடுறா. அதனால தேசிகனை பத்தி என்கிட்ட வந்து சொல்ற, தேசிகன் பெரிய கவி பெரிய சாஸ்திரஜன், அவருக்கு ரொம்ப கர்வம் அதிகம் ஈகோ அதிகம் அப்படின்லாம் சொல்ற. பரஸ்பர ஹிரைகினாம் பரிசரேஷம் ஆம் வர்த்தைய அப்படின்லாம் சாதிக்கிறார். அப்படி எனக்கு ரொம்ப அப்ப கோபம் வந்துருச்சு. இதெல்லாம் 20 வருஷம் முன்னாடி இப்ப நான் கேட்டேன், பரஞ்ஞானம் பண்ணிட்டேரா அழுத்தேன் யாருட்டேன், நம்ம நாள்பாங்க சுவாமி கிட்ட அப்படின்னு ஒருத்தர் சொன்னேன். நல்லா படிக்கும் போ அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துல கேட்டு வந்துட்டேன். காரணம் என்னன்னாக்கா இவ்வளவு விபரீதமான ஞானம் எல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகுறதுன்னா நம்ம மனசு கூட சஞ்சலத்தை மாட்டின்றோம். இது கூடதான் சரி, அதுவும் தான் சரி கேட்டாக்கா யூனிவர்ஸ் அப்படின்றார். இந்த மாதிரிலாம் வேண்டாம் தேசிகன். அதனாலதான் என்ன சொல்லிட்டேருனாக்கா, நான் என்ன சொல்றப்போ அதை அப்படியே ஏத்துக்கோங்கோ, இது வேண்டாம்னு சொல்லிட்டு அதை விட்டுடுங்கோ, இது வேணும்னு சொன்னா அதை அப்படியே கிரகித்துக்கோங்கோ, சுத்தமத்தாலத்துல சாய்க்கிறார் கடைசியில. அதனால எது எப்படி இருக்கு தேவதையும் ஆராய்ஞ்சு சாதிக்கிறது. அதனால உபதேசாத அறிம்புத்வா பிரமே சர்வகர்மசு, ஏன்னா சுமையான கல்விகள் நமக்கு தேவையில்லை. சுமையான கல்விகள் எண்ணிக்கையுமே நமக்கு விபரீதமா இருக்கும். அதனால சுமையான கல்விகள் எல்லாம் தள்ளிடும் போ,
நமக்கு சுவையான கல்விகள் தான் வேணும். எது சுவை? இந்த மாதிரி வேதாந்தம் எம்பெருமானார் அருளியது, சுவாமி தேசிகன் அருளியது, இதெல்லாம் சேவிக்கிறது தான் நமக்கு விசேஷம். அதனால ஸ்ரத்தா வைகல்யம் வந்துடும், ஸ்ரத்தையில புறப்பாடு வந்துடும். புறப்பாடு வந்துருச்சுனாக்க பாஷகாரியும் வெய்யலாம், தேசிகனையும் வெய்யலாம், நம்ம ஆச்சாரியரையும் நம்ம விசிடுவோம். அது தேவையில்லை இல்லையா? அதனால ஆச்சாரியாள்கிட்ட பரம பக்தியோட இருக்கணும். அவ சொன்ன கிரந்தங்களை நாம சமர்த்திக்கணும், இதுதான் நம்ம சுரூபம். அதனால இது வந்து நாங்க சொல்லல, எம்பெருமானால் சாதிக்கிறது. இந்த மாதிரி விபரீதமான ஞானம் வந்துருச்சோம்னாக்க வைதிக பட்சத்துல சிறப்ப போயிடுமே. அதனால இங்க அதிகரணத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சாதிக்க எம்பெருமானார். ஆகவே கேட்கிற எதவானாலும் கேட்டுக்கோங்கோ, நல்லதை எடுத்துக்கோங்கோ, மற்றபடி கெடுதலான விஷயங்களை எடுத்துக்கவே கூடாது. உங்களே நான் சொல்லல, பொதுவா விஞ்ஞாபிக்கிறேன். காரணம் என்னன்னாக்க சொல்றதுக்கு யோகியதை அடைய கிடையாது, வயசும் கிடையாது. ஆனால் இது ரொம்ப தவறான விஷயங்கள் இல்லை, தவறான புத்தி யாருக்கும் வரக்கூடாது. அதனால இந்த அதிகரணம் ஆரம்பிக்கிறது காரணமே சாங்கிய பிரதிக்ஷேபம்னா என்ன அர்த்தம்? உபலட்சணம். இந்த மாதிரி விபரீதமான கல்பனைகள்லாம் எது எது வருதோ அதை அத்தனை ஒப்பிடணும், அந்த சிந்தனையே வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இப்ப சாங்கியால் என்ன சொல்ற? அவ சொல்ற இந்த சாங்கிய காரிக்க சொல்றது, மூல பிரகிருதி அதிகிருதி மகதாத்யா பிரகிருதி விகிருத சப்த ஷோடசகத்தவிகார ந பிரகிருதி ந விகிருதி புருஷ அப்படின்னு சாதிக்கிற. மூல பிரகிருதி பிரதானம், இது அவிகிருதி, இது காரணமா மட்டும்தான் இருக்கும், வேற எதுக்கும் இது காரியமாவே ஆகாது. அது காரணமா உண்டித்தான் இருக்கும், அது இது வேற எதுக்கும் காரியமாக ஆகவே ஆகாது. அதாவது உற்பத்தியே கிடையாது அதுக்கு, அது உற்பத்தி பண்ணும். மகது அகங்காரம் இவைகள் எல்லாம் உற்பத்தி பண்ணும், ஆனால் ஸ்வயம் உற்பத்தி ஆகாது. தனக்கு அதுக்கு உற்பத்தி இல்லை, அது காரியமா இருக்காது, அது காரணமாகவே இருக்கும். அதுக்குதி விகிருதினா விகாரம், காரியம் தான். அந்த காரியத்துவம் அதுக்கு கிடையாது. அது எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னாக்க, சத்துவம் ரஜசு தமசு இந்த மூணு திரவியங்களால ஆனது அந்த மூலப்பிரகிருதிங்கிறது. அந்த சத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். சத்துவம்னா சத்துவ குணம், நல்ல குணம் அப்படின்லாம் நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். அவ என்ன சொல்றான்னாக்க, லேசா இருக்கணும், பிரகாசிக்கணும். நமக்கு சத்துவ குணம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மனசு லேசா போயிடும், நாமளே அனுபவிக்கும். நம்ம கோபமே தாபமே இல்லை, ஆனந்தமா சிரிச்சு பேசிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல நமக்கு வந்து சத்துவ குணம் நல்லா இருக்கு, அப்ப மனசு லேசா இருக்கும், அதனால ஞானம் பிரகாசிக்கும், மனசு விகசிக்கும், நம்ம முகம் அப்படி பிரகாசமா இருக்கும். அதனால இது சத்துவத்தினுடைய வெளிப்பாடு, லகுவா இருக்கும், லேசா எழுணும். அதே மாதிரியாக பிரகாசிக்கணும். அதே ரஜசு அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அசையும். அசையறதுன்னு என்ன அர்த்தம்? புத்தி கொஞ்சம் மாறுபாட்டை அடையும், மாறுபாட்டை அடையும். அந்த மாதிரி உபட்டம்பகமா இருக்கும். உபட்டம்பகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ஒரு தரிக்கிறது, தரிக்கிறதுன்னு நம்ம துக்கத்தெல்லாம் தரிக்கிறோம், சுகம் நமக்கு போயிடுறது. சுவாரஸ்யம் பாருங்க, மனோ நிலைகள்லாம் எப்படி இருக்கு. ஒரு சுகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நினைச்சுட்டு எவ்வளவு ஆனந்தப்பட்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் 15 வருஷம், 50 வயசோ, 60 வயசோ, 70 வயசோ ஆயிருக்கு. இத்தனை வருஷங்கள்ல நாம எவ்வளவோ சுகப்பட்டிருக்கோம், எவ்வளவோ துக்கப்பட்டிருக்கோம், எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்தா கூட நாம என்ன பண்றோம்னாக்க, துக்கத்தை தான் ஞாபகம் வச்சுட்டு பல துக்கையிலும், பழைய துக்கம்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதே அந்த காலத்துல சுகத்தை அனுபவிச்சுமே அது ஏதாவது இருக்கானாக்கா ஞாபகமே வராது. அதனால
சுகாத்மகமா இருக்கிறது சத்வம், துக்காத்மகமா இருக்கிறது ரஜசாயகம். அதனால அது அசையறது, அது தரிக்கப்படுறது, துக்கத்தையே தரிச்சுட்டு இருப்பாங்க. மனசுல எப்பொழுதும் துக்கங்கள்லாம் தான் நமக்கு அப்படியே வளைய வரும், அப்படி கட்டப்பட்டனே இப்படி கட்டப்பட்டனே அந்த மாதிரிதான் சிந்தனை வருது எல்லாருக்கும். யாருமே நான் சுகமா இருந்தேன் சொல்லக்கூடாது, சொல்ல சொல்லுங்க பாருங்க, நான் நிம்மதியா இருக்கேன், நான் சுகமா இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. ஆத்திர கிரகணி பார்த்து 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 பாத்துக்கிறா, அவ பண்றத அத்தனை பண்ணச்ச அவ பண்ற தப்பு மாத்திரம் நமக்கு பெருசா தெரியும் வெய்வம். அது மாதிரி பர்த்தா பண்றதையும் தப்பு மாத்திரம் தெரியும் வெய்யறாரு. அவன் நல்லது பண்ணாக்க அதை பிரசம்சிக்க வேண்டாமோ, அதை வசதியா சொல்ல வேண்டாமோ, அதை விட்டுட்டு நம்ம தப்ப மாத்திரமே நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். இதெல்லாம் ரஜஸ்வருடைய காரியம். என் பொண்ணு என்ன பண்ணணும்னாக்கா சாப்பிடும், ஏன் நன்னா இல்லைனாக்கா மண்ணு மாதிரி இருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிடும். நன்னா இருந்ததுன்னா ஒரு வார்த்தை பாராட்டாரு, பயப்பத்தின் திருப்தியா சாப்பிட்டு கிளம்பி போயிடும். ஏன் சொல்லலாமே ஒரு வார்த்தை மனோபாவம் என்னன்னாக்கா, இது எல்லாருக்குமே அப்படிதான், என் குழந்தைகள்ல எல்லா குழந்தைகளும் அப்படிதான் சொல்ல தெரியாது, நல்லதை சொல்ல தெரியாது, யாருக்குமே பெரியவாளா இருந்தா என்ன சின்னவாளா இருந்தா என்ன, இதுதான் ரஜோகுணம்ன்றது. அதனால சுகாத்மகமாகவும் லேசாகவும் அந்த மாதிரி பிரகாசிக்கிறதாக இருந்ததுன்னாக்க அது சத்துவம். அதே துக்காத்மகமாகவும் கொஞ்சம் தரிக்கப்படுவதாகவும் கொஞ்சம் அசைறதாக வந்ததுன்னா அது ரஜஸ், ரஜோ திரவியம். ஆனா இந்த இது இருக்கு பாருங்க, தமசுன்றது இருக்குதே அது மோகத்தை கொடுக்கும், மயக்கிடும். எல்லாம் எனக்கு தெரியலேன்னு சொன்னா ரஜஸ், இது எனக்கு தெரியலேன்னு சொன்னா ரஜோகுணம். ஆனால் விபரீதமா நம்ம நினைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கயத்தை பார்த்துட்டு அது என்னது கயரா பாம்பா எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டா ரஜோகுணம். கயத்தை பார்த்துட்டு இது பாம்பு அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது தமோ குணம். இது நான் சொன்னாலே சாஸ்திரி சந்திரிகை சுவாமி கீதாபாஷன் சாய்க்கிறார் 18வது. அதனால இந்த மாதிரி மாறுதலான புத்தி வருது, மோகம் மழுங்கி போயிடுது, அறிவு மழுங்கி போயிடுதுனாக்க நமக்கு இந்த மாதிரி ஞானம் வரும். அதே மாதிரி ரொம்ப பலம் வலுவா இருக்கும், வெயிட் அதிகமா இதுவா இருக்கும், எடை அதிகமா இருக்கும், நம்மளால தரிக்கவே முடியாது. தாமச காரியங்கள்லாம் இருக்கே அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்ல, நல்ல விஷயங்கள் தான் பிரகாசம் சொன்னோம், சத்துவத்துல தமசுல பிரகாசமே இருக்காது, மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட இருக்கிறது மூணு, சத்வம், அதுல இருக்கிறது சுகம், லேசா இருக்கிறது, சுகமா இருக்கிறது, பிரகாசிக்கிறது, இது சத்வத்தினுடைய திரவியம், அந்த சுபாவம். ரஜஸ் எப்படி இருக்கும், துக்காத்மகமா இருக்கும், அந்த மாதிரி தரிக்கப்படுவதாக இருக்கும், அசையறதா இருக்கும். அத மாதிரி தமசுன்னு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ரொம்ப வலுவா இருக்கும். அத மாதிரி மோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும், அந்த மாதிரி ஞானத்தை அப்படியே மறைச்சிடும், அறிவு மழுங்கி போயிடும். இந்த மாதிரி இருக்கிறது இந்த மூணுத்த ஒன்னா சேர்ந்து சாமியாவஸ்தை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது காரண நிலை, காரண நிலை. அதே விஷமாவஸ்தை வைஷமியம், சத்தம் கொஞ்சம் கூடி இருக்கிறது அல்லது தமசு கூடி இருக்கிறது, இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது, இத மாதிரி வைஷமியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க விஷமாவஸ்தா, அப்போ காரிய நிலை அப்படின்னு அவர் சொல்ற. இந்த மாதிரி இந்த மூல பிரகிருதின்றது இப்ப இருக்கும், இதுகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரகிருதி இழுச்சிரும் நம்மள, அப்படி லோகத்தெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் இருக்கே இப்படிதான் இருந்துட்டு, எல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுறோம். பிரகிருதி சம்பந்தம்னாக்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுறோம், அது கூடாது. இத வந்து இதெல்லாம் இந்த சத்தத்தையும் நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ரகசியையும் கண்ணால பார்க்க முடியாது, தமசையும் கண்ணால பார்க்க முடியாது, இந்த மூணு திரவியங்களோடு சேர்ந்த பிரகிருதியையும் கண்ணால பார்க்க முடியாது. அதீந்திரியமா இருக்கு, அது விபுதான், அது அச்சேதனம் தான்,
லோகத்துல அதே தனங்கள்லாம் கண்ணால பாக்குறோம், ஆனா இத்த கண்ணால பார்க்கவே முடியாது, அவ்வளவு சூக்ஷமா இருக்கும் அத்தியந்திரியம். அது இப்ப நீ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா காரியத்தை கொண்டு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்கோ, அனுமானத்தினால தெரிஞ்சுக்கோங்கோ, ஊகத்தினால தெரிஞ்சுக்கோங்கோ அப்படின்னு இத சொல்ற. இந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்றது பிரகிருதிங்கிற ஒரு சத்தியம், இதுதான் சர்வ காரணமாக இருக்கு. இந்த பிரகிருதியினுடைய காரணத்துவத்தை தான் இவ சாங்கியால் அங்கீகரிக்கிறார். ஈஸ்வரன் ஒண்ணு கிடையவே கிடையாது. சரி, இது வந்து அசேதனமா இருக்கு, எல்லாருக்கும் போகத்துக்கு அது இருக்கு, நித்தியமா இருக்கும். அதை நம்மளே ஒத்துன்னு இருக்கோம், அசேதனா பரார்த்த அசே நித்தியாசத விக்ரியா திரிகுணா கர்மினாம் கஷேத்திரம் பிரகிருதி எதுவும் வச்சதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அதனால நமக்கு தான் அதை அங்கீகரிக்கும். ஆனா நம்ம சொல்றது பரமாத்மா அதீனமாக அவ அதை இல்லை இல்லைன்னு சொல்ற அவங்க. அதனால இந்த பிரகிருதி தான் பரார்த்தம், போகார்த்தம் தான். பொதுவா அசேதனங்கள்னா போகார்த்தம் தான் இருக்கும். நன்னா சாப்பிடுறோன்றோம், அதை சாப்பிடுறதுங்கிறது என்னது, அது போகம் அசேதனம், அதுதான் சாப்பிடுறோம். படுத்துக்கிறோம், அதுக்கு எனக்கு இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, என்னோட ஆபரேஷன் ஆகி இந்த ஒரு வருஷத்துல என்னால கீழே படுத்துக்கவே முடியுது, கீழே படுத்துன்னா வலிச்சு விட்டுருது. அதனால ஒரு பெட்டு போட்டுக்க வேண்டியதா இருக்கு, அதுல படுத்துக்கிறோம்னாக்கா அதுவும் அச்சேதனம் தான். இந்த உடம்பும் அச்சேதனம், இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை கொடுக்கக்கூடியதும் அச்சேதனமா இருக்கு, அதான் பிரகிருதி. அதனால போகார்த்தமா இன்னொருத்தருடைய போகத்துக்கோசனமே இருக்கிறது அப்படின்னா அதை சொல்றாரு. இப்படி இதுதான் பரம காரணமாக இருக்கு இந்த பிரகிருதி தான். அதன் பிறகு மகத்து அகங்காரம் தன்மாத்திரைகள், அஞ்சு தன்மாத்திரைகள், அதாவது சப்த தன்மாத்திரம், புருஷ தன்மாத்திரம், ரூப தன்மாத்திரம், ரச தன்மாத்திரம், கந்த தன்மாத்திரம். இந்த தன்மாத்திரைகள் அஞ்சு என்ன, மகத்து என்ன, அகங்காரம் என்ன, இந்த ஏழு பிரகிருதியை பார்க்கறது மகத்து காரியமா இருக்கும், ஆனால் அகங்காரத்துக்கோ அது காரணமா இருக்கு. மகத்தை பார்க்கச்ச அகங்காரம் காரியம், அதே தன்மாத்திரைகளை பார்க்கச்ச அவைகள்லாம் காரணம். இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையா பார்த்துக்கணும். இந்த கிரமத்துல உற்பத்தி ஆகிறது, காரணமாகவும் இருக்கும் காரியமாகவும் இருக்கும். தன்னுடைய காரணத்துக்கு இது காரியம், தன்னுடைய காரியத்துக்கு இது காரணம். இப்ப உதாரணம் சொல்லணும்னா கீதையில சொல்ற சாஸ்திரி சந்திரிகையில வந்து மண்ணு, மண்ணில இருந்து கடம், கடத்திலிருந்து திருப்பி மண் உண்டாகிறது. இப்ப பாருங்க, முதல்ல மண்ணு, அதுக்கு காரியம் கடமா இருந்தது, அந்த கடம் உடஞ்சு விட்டுனாக்க கபாலமா இருந்தது. அப்ப கபாலத்துக்கு காரணம் கடம், அந்த கபாலம் தூளாச்சுன்னா கபாலிக்கை அப்படின்னும், இன்னும் சின்ன சின்ன ஓடா இருக்கு. அதை சொல்லச்ச அந்த கபாலிக்கைக்கு கபாலம் காரணம். அப்போ இந்த மாதிரி காரிய காரண பாவம்ன்றது இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஒன்னு காரியமா இருக்கும், ஒன்னு காரணம், ஒன்னத்தை குறிச்சு ஒன்னு காரியம், இன்னொன்னத்தை குறிச்சு காரணம். இந்த ஏழுக்கு பிரகிருதி விகிருதையாக சப்த காரணமா இருக்கிறதும் காரியமா இருக்கிறதும் ஏழா இருக்கும். அப்புறம் ஷோடசகஸ்த விகாரக விகாரங்கள் பதினாறு, என்னென்னது, பஞ்சபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மனசு ஒண்ணு, இப்படி பதினாறு தத்துவங்கள். இந்த பதினாறு தத்துவங்களும் காரியமாத்தான் இருக்கும், எதுக்கும் காரணம் கிடையாது. அதாவது இந்த இடத்துல காரணம் கிடையாதுன்னாக்க வேற மாதிரி அர்த்தம் பண்ணிட கூடாது. இல்ல கண்ணு சக்ஷுரேந்திரியம் இருக்கு, ஒரு வஸ்துவை பார்க்கணும், பார்த்தா ஞானம் உண்டாகுது, அதுக்கு சக்ஷுரேந்திரியம் தானே காரணம் அப்படின்னு அந்த காரிய காரண பாவம் இல்லை. காரிய காரண பாவம்னு உபாதான காரணமாக இருக்கிறது, அதுல இருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம். அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்க இந்த பதினாறு தத்துவங்களும் காரியமாத்தமா இருக்குமே தவிர்த்து காரணமாக இருக்கவே இருக்காது. காரியமாத்தான் இருக்கும், காரணமா இருக்கவே இருக்காது. இது 25 தத்துவங்கள், பிரகிருதி, மகத்து, அகங்காரம், அஞ்சு தன்மாத்திரைகள்,
அதுக்கப்புறம் பத்து இந்திரியங்கள், மனசு ஒண்ணு, இது அத்தனையும் சேர்ந்து 24 தத்துவங்களா ஆச்சு. சோடசகத்தை விக்கார அப்புறம் ந பிரகிருதி ந விகிருதி புருஷ, காரணமும் இல்லை காரியமும் இல்லை எதுவுமே இல்லாம விகாரமா நிர்விகாரமா இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு பேர் ஜீவன் நாம சொல்றோம், அவன் புருஷன் அப்படின்னு சொல்ற. அவன் புருஷன் அப்படின்னு சொல்றதுனால இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 25 தத்துவங்கள். இந்த 25 தத்துவங்களை காட்டணும் ஈஸ்வரன் அப்படின்னுட்டு 26வது தத்துவமாக ஒண்ணு கிடையவே கிடையாது. ஈஸ்வரனையே நாங்க ஒத்துக்கல, அதுக்கப்புறம் தான் பிரம்மாத்மகம் அபிரம்மாத்மகம்னா கேள்வி வரும். யோக தரிசனக்காரனாவது அவன் என்ன சொல்றான்னாக்கா, ஹிரண்யகர்ப்பர் பிரவர்த்திச்சது, அவன் என்ன சொன்னான்னாக்க பிரம்மம் உண்டு ஆனா பிரம்மத்துக்கு சரீரம் இல்லை, ஈஸ்வரனுக்கு சரீரம் இல்லை இவைகள்லாம் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த மாதிரி நாம எதுவுமே சொல்லறது அது மாதிரி கிடையவே கிடையாது. சாங்கியாவது சொல்றது பிரதானம் ஒண்டிதான் இருக்குது, புருஷன் மொத்தம் இருக்கான், இந்த புருஷனும் பிரதானம் ஒன்னா சேர்ந்து விடுறார். ஒன்னா சேர்றதுன்னா என்ன அர்த்தம், இந்த உடம்போடு நாம சேர்ந்துருவோம், உடம்போட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த உடம்பு பண்ற காரியங்கள் தான் நாம பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம். பெருமானும் சொல்ற பிரகிருதே கிரியமா அனானி அப்படின்னு சொல்லி பிரகிருதியினால பண்ண அனுஷ்டிக்கப்படுகிறது பண்ணப்படுகிறது, பிரகிருதியினால பண்ணப்படுற கர்மாக்களை பார்த்துட்டு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, நாம தான் பண்ணினோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். புனே கர்மானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே, அகம் அகம் சொல்லிட்டு இருக்கானே அவன் என்ன நினைச்சு இருக்கான் தெரியுமா, மோகத்தை அடைஞ்சு விடுறான் அகங்காரத்தினால, அகங்காரத்தினால மோகத்தை அடைஞ்சவனாக பிரகிருதி பண்றது, பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய சத்துவம் அது சமசன் இருக்குதே அது பண்ற காரியங்கள், அதை போய் தான் பண்ணதான் நினைச்சுக்கிறான் இவன், தாம் பண்ணதான் நினைச்சுக்கிறான் பகவானே நெய்யிற. பிரகிருதே கிரியமானி குணை கர்மானி தர்பசக அகங்கார மூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே அப்படின்னு சொல்றாரு. ஆகையினால இப்ப மீமாம்சகாது சாங்கியால் என்ன பண்ற அப்படின்னாக்க, இத மாதிரி ஒரு தத்துவம்னு எடுத்துட்டோம்னாக்க அந்த தத்துவங்கள்ல பிரகிருதியும் புருஷனும் சேர்ந்து இருக்கா, பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் போக்திருத்தம் அதெல்லாம் புருஷன் தங்கிட்டு இருக்கிறதா நினைச்சுக்கிறான். அந்த மாதிரி இந்த புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் இருக்குதே அது பிரகிருதி கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிறான். இதுதான் இந்த சமவ காரியம், சமஸ்துக்கே சமசனால உண்டாகக்கூடிய காரியம் இது, அதனால வருது இது காரியம். அதனால பிரகிருதி புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய சைதன்யம் ஞானம் அதை பிரகிருதியில அத்தியாசம் பண்ணிடலாம், பிரகிருதியில் இருக்கிறதா நினைச்சுக்கலாம், பிரகிருதியில் இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் அதெல்லாம் தங்கிட்ட இருக்கிறதா நினைச்சுக்கிறாய். இது எப்படி இருக்குன்னாக்க ரொம்ப பல 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 ஒரு ஸ்படிக கல் இருக்கு, அந்த ஸ்படிக கல்லு கிட்ட வந்து சக்கச்சவையில ஒரு செம்பருத்தி அல்லது சேப்பா இருக்கிற ஒரு புப்ப தோட்டம் வச்சான், உண்மையிலேயே சோப்பா இருக்கக்கூடிய வர்ணம் இருக்குதே நிறம் அது எதுல இருக்கு, புஷ்பத்துலதான் இருக்குது. ஆனால் அந்த நிறமானது படிக்க பண்ணிருக்கே அதுல தெரியறது, நம்ம அதை பாக்குறோம் படிக்க மணியில அதுல இருக்கா மாதிரி தெரியறது, உண்மையிலேயே அதுலயா இருக்குது, அதுல அது இல்லையே, படிகமணியில இருக்கக்கூடியது அதனுடைய பிரகாசம் உண்டிதான் ஆனால் அது ஜொலிக்கிறது, அந்த ஜொலிக்கத்த இதனுடைய நேரம் அதுல அத்தியாசமாயிடும். அந்த மாதிரிதான் பிரகிருதி கிட்ட இருக்கக்கூடிய கர்த்தத்துவம் புருஷன் கிட்ட வந்தது, புருஷன் கிட்ட இருக்கக்கூடிய ஞானமானது பிரகிருதி கிட்ட போயிடுச்சு, அத்தியாசம் பரஸ்பரம் மாறி இருக்குது. அத ஒருத்தன் தெரிஞ்சிக்காத பரியந்தம் அவனுக்கு இந்த பந்தம் இருக்கு, இந்த சம்சாரம் இருக்கு, போகம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன்
அப்ப அவனுக்கு மோட்சம் வந்துடும், அந்த தத்துவஞானம் வந்துடும். தத்துவஞானம் வந்துருச்சுனாக்க இந்த பிரகிருதி தேவையில்லை நமக்கு, பிரகிருதியே நமக்கு வேண்டியது இல்லைன்னு அவன் விலகிடுவான். பிரகிருதியே வேண்டியது இல்லைன்ட்டு விலகிட்டான்னாக்க அவனுக்கு இந்த கஷ்டமே கிடையாது, எந்த ஒரு போகமும் அவனுக்கு வராது. நமக்கே வரது வேண்டியது அழுத்து போயிடுச்சுனாக்க என்ன பெரிய ஜீவனம், என்ன பெரிய சுகம், என்ன பெரிய சாப்பாடு, ஏதோ தேக யாத்திரைக்கு சாப்பிடுவோமா, தேக யாத்திரைக்கு சாப்பிடுவோமா அப்படின்னுட்டு தோன்றதா இல்லையா? சாப்பிடுறது எதுக்குன்னு தேக யாத்திரைக்கு வந்துடும்னா ஏதோ ஒன்னொரு வேலைக்கு சாட்டா போறோம். இப்ப அடி எனக்கு அப்படிதான் இருக்குது, நாளைக்கு அந்நியாரம் ஆகுது திருநட்சத்திரம், ஞாயிற்றுக்கிழமை சுவாமி திருநட்சத்திரம், இப்போ ஒவ்வொன்றத்துக்கும் நன்னா பட்சணம் பண்ணுவா, திருப்தியா தான் சாப்பிட்டு இருந்தேன். இப்போ அடியேன் வைராக்கிய நிஷ்டன் ஆகிட்டேன், எதுவும் சாப்பிட்றது இல்லை எனக்கு வேண்டாம், ஏன்னா உடம்பு ஒத்துக்காது. அந்த நல்ல புத்தி தான். மற்றபடி வைராக்கியம் என்ன, திருமாலய கதின்லாம் நினைக்கல, ஆச்சாரிய கதின்லாம் நினைக்கல, இந்த மாதிரி உடம்பு நல்லா இருக்கணுமே அப்படின்னு. அதனால இந்த மாதிரி நமக்கு தோன்றதோ இல்லையோ, தத்துவஞானம், தத்துவஞானம் வந்தாக்கா அது மாதிரி தோணும், அப்பதான் மோட்சம் வரும் அப்படின்னு சொல்ற. அதனால பிரகிருதி, பிரகிருதியினுடைய சம்பந்தத்தையே பார்த்துட்டு இருந்தாக்கா அப்ப போகம், ஐயோ இந்த பிரகிருதியே நமக்கு தேவையில்லை, இதை தள்ளிடணும் அப்படின்னு தத்துவஞானம் வந்ததுன்னாக்கா அப்ப மோக்ஷம் அப்படின்னு அவ ஒத்துக்கிற. இத வந்து பிரத்யக்ஷம், அனுமானம், சாஸ்திரம் இந்த மூலத்தினால அவ சாதிக்கிறார். இதுல வந்து பிரத்யக்ஷமா சித்தமான வஸ்துல எதுவும் விவாதம் வேண்டாம், ஏன்னா நம்மளே பார்த்துட்டோம், நமக்கே தெரியறது வந்து ஒரு மண்ணில இருந்து கடை உண்டாகிறது, அதனால நான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால பெரிய விஷயமே இல்லை. இன்னொன்னு ஆகமம்னு சொல்றது இருக்கா பாருப்போ, ஆகமம் வந்து சர்வஜ்ஞான கபிலனால் சொல்லப்பட்டது, அது ஆகம, ஆகமத்தினுடைய அர்த்தம் அது, வேகத்தின வேகத்தினுடைய அர்த்தம் அப்படின்னுட்டு அவ சொல்ற. அத வந்து பூர்ணிமாம்சையே கண்டனம் பண்ணிட்டான், பூர்ணிமாம்சையே சாங்கிய மதம் கண்டனம், பிராச்சீனமான மதம் சாங்கிய மதம், மகாபாரதத்துல இருக்கு, அதெல்லாம் கண்டனம் பண்றது போதுமே எல்லா சாஸ்திர கிரந்தங்களையும் சாங்கிய கண்டனம்னு இருக்கு, அதனால அதெல்லாம் சொல்லியாரு. இப்ப என்ன அப்படின்னாக்க பிரதானந்தான் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானத்தினால ஸ்தாபிக்கப்படும். பிரத்யக்ஷத்தினாலேயோ வேதத்தினாலேயோ வர்றதெல்லாம் நம்மளே நல்லா சரி பண்ணிடணும். இப்போ அனுமானத்தினால இந்த பிரதானமே காரணம்னு சொல்ற பாருங்க, அந்த பட்சத்தை இப்ப கண்டிக்கணும். அவ என்ன சொல்ற, ஒரு பிரபஞ்சம்னு சொன்னாக்க ஒரு பிரபஞ்சத்துக்கு காரணம் ஒன்னா தான் இருக்க முடியும், ஏன்னா கடத்துக்கு மண்ணு காரணம், ஒரு வஸ்திரத்துக்கு நூல் காரணம், மண்ணே பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்க முடியாது, நூலே பிரபஞ்சத்துக்கெல்லாம் காரணமா இருக்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் நேர காரண காரியம் காரியகாரணம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏதாவது ஒரு காரணமா தான் இருக்க முடியும், பிரம்மான்னு ஒண்ணு வஸ்துவே கிடையாது, பரமாத்மானே ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த பிரபஞ்சமானது சத்ரக சமமயமா இருக்கு, அதனால இந்த காரியம் எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக காரணத்தையும் நம்ம ஊகிச்சு தெரிஞ்சுக்கணும், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கணும். அந்த அனுமானம்ன்றது எங்க இருக்கு அப்படின்னாக்க ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம், இந்த பிரபஞ்சமும் பிரபஞ்சமானது பிரகிருதியிலிருந்து உண்டானது. ஏன் அப்படின்னாக்க சாமியம் இருக்கு, அதுக்கு நிறைய இது ஹேதுவாவா சொல்ற. அவன் என்ன சொல்றா அப்படின்னாக்க, வேதானாம் பரிமாணாது சமன்வயாது சக்தி தப்பிரவர்த்தே காரண காரிய விபாகாது அவிபாகாத் ஐஸ்வரூபிய. எத்தனை சொல்றா பாருங்க, வேதானாம் பரிணாமாத் ஒரு ஹேது, சமன்வயாத் இரண்டாவது ஹேது, சக்தித பிரவர்த்தே மூணாவது ஹேது, காரண காரிய விபாகாது நாலாவது ஹேது, அது மாதிரி வைஸ்வரூபிய அவிபாகாத் அப்படின்னு அஞ்சாவது ஹேது. இந்த அஞ்சு அனுமானங்கள்னால பிரகிருதி தான் இந்த பிரபஞ்சத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்ற.
அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதானாம் பரிமாணார். அப்படின்னாக்க பரிமாணம் இருக்கு. வேதம்னா காரியம்னு அர்த்தம், காரியம்னு அர்த்தம், காரியம்னு அர்த்தம். அந்த காரியம் இருக்கே, நீங்க லோகத்துல பாருங்க, மண்ணு அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்கு மண்ணு, கடன்றது எவ்வளோ இருக்கு, ஒரு பிண்டத்தை வச்சுண்டு மண்ண மண் கட்டி அவ்வளோ வச்சுண்டு அதுல பண்ணப்பட்டது. காரணம்ன்றது வியாபிச்சிருக்கு, காரியம்ன்றது சின்னதா இருக்கு. வேதானாம் பரிணாமார், சமமான அளவு இல்லை. பிரகிருதி வியாபிச்சிருக்கிறது, ஆனால் மகத்தத்துவமோ அது பிரகிருதியை காட்டிலும் சின்னது, மகத்தத்துவத்தை காட்டிலும் இந்த அகங்காரம் சின்னது, அகங்காரத்திலிருந்து வரக்கூடிய தன்மாத்திரைகள்லாம் சின்னது. இப்படி படிப்படியா பார்த்துட்டே வந்தோம்னாக்கா காரணம், காரண வர்க்கங்கள்லாம் பெருசா இருக்கும், காரியங்கள்லாம் சின்னதா வந்துட்டே இருக்கும். இதுதான் வேதானாம் பரிணாமார் பரிமாணார். பரிமாணம்னா அளவு தான். இது ஒரு ஹேது. அதனால பிரகிருதி வியாபிச்சிருக்கிறது, அதனுடைய காரியங்களான மகத்தத்துவம் அகங்காரத்துவம் இவைகள்லாம் சின்னதா இருக்கு. அதனால காரணம் வியாபகம், காரியம் வியாபியம், பெருசா வியாபகம்னாக்க அதிக தேசவர்த்தி, அதிக இடத்துல வியாபித்திருந்தாக்கா வியாபகம். நியூன தேசம், குறவான தேசத்துல இருந்ததுன்னா வியாபியம் அப்படின்னு சொல்றோம். காரணம் என்னைக்குமே வியாபிச்சிருக்கும், காரியம் வியாபிச்சிருக்காது. சமன்மையா அப்படின்னாக்க மூணு சத்தம் சமசு, இந்த மூணு காரணம் காரியம் எல்லாத்துலயும் அப்படியேதான் இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு. நம்ம சாப்பிடுறோம், இந்த ஒரு வஸ்துவை சாப்பிட்டேன்னாக்க இது சத்துவம் அதிகமா இருக்கும், ரசத்து குறவா இருக்கும், தமசு இன்னும் குறவா இருக்கும். அந்த வஸ்துவை சாப்பிட்டா தமசு தான் அதிகமா இருக்கும். முருங்காய் சாப்பிடாத, வெங்காயத்தை சாப்பிடாத என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நீங்க வெங்காயம் பூண்டு முருங்காய் இந்த மூணுத்தையும் சாப்பிடுங்கோ, நீங்க நிடூடி வாழ்வீங்கோ அப்படின்னா. ஏன்னாக்கா அவ்வளோ நல்லதுன்ற. ஆனா நம்ம தேசிகளும் ஆகார நியமங்கள்லாம் அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்னா அதெல்லாம் சமூக குணத்தை அதிகமாக்கும். அதுல தாத்விகம் இருக்கு, ஆனால் தாமசம் அதிகமா இருக்கு, அதனால அது கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நமக்கு சாதனைகளாலே பிடிக்காது, சாப்பிட மாட்டோம். அதனால சமன்மையா எல்லா வஸ்துக்கள்லயும், காரிய வஸ்துக்கள்ல இந்த சத்வரஜ தமசுன்றது எல்லா வஸ்துக்கள்லயும் இருக்குது. இதான காரணத்துக்கும் காரியத்துக்கும் சமன்மயம். இது ரெண்டாவது. அப்புறம் சக்தித பிரவர்த்த அப்படின்னு சொல்ற, அதாவது காரிய பொருள் காரியம் இருக்கு பாருங்க, அதை உண்டாகிறதுக்கு உரிய சக்தி இருக்கணும், அதுக்கு தேவையான சக்தி இருக்கும். சக்தித பிரவர்த்த, மண்ணு கடத்தை தான் உற்பத்தி பண்ணும், நூலு வஸ்திரத்தை தான் உற்பத்தி பண்ணும், அதுலதான் அது பிரவர்த்திக்கும், அதுலதான் அது பிரவர்த்திக்கும், அதுதான் சேஷம் அந்த இடத்துல. அதனால அது அதனுடைய சக்தி. இப்ப பிரகிருதின்னு எடுத்துட்டாக்கா எல்லாத்தையும் அது பண்ணிடும், எல்லாத்தையும் பண்ணி வச்சிடும் அது. ஆகையினால இது ஒரு காரணம், சக்தித பிரவர்த்த. அப்புறம் காரண காரிய விபாக அவிபாகாத் அப்படின்னு ரெண்டு சாதிச்ச, அதாவது எல்லா காரியங்களும் இருக்கு, அது தன்னுடைய காரணத்திலிருந்து பிரிஞ்சு வரும். அன்னைக்கே சொன்னோம், சத்காரிவாதம் சொல்லச்ச, நெல்லு எள்ளுல இருந்துதான் எண்ணெய் உண்டாகிறது, அந்த மாதிரி மர கட்டை அதுல இருந்துதான் அக்னி உண்டாகிறது, இதான் சத்காரிவாதம். அதனால எள்ளிலிருந்து ஏன் உண்டானே, மண்ணில இருந்து வரக்கூடாதுன்னா, மண்ணில இருந்து வந்துட்டு போட்டுவேன்னா வராது, மண்ணில இருந்து வர முடியாது. காரணம் என்ன? அது நியத காரணம் இல்லை. அதனால எது காரணமோ அதிலிருந்து காரியம் பிரிஞ்சு நிக்கிறது, இதான் விபாகம். அது மாதிரி எது காரியமோ தன்னுடைய காரணத்துல அவிபாகம் சேர்ந்துடுறது. கடம் மண்ணிலேயே லயிக்கிறது, நகை நகையில ஆபரணம் இருக்கு அது தங்கத்திலேயே லயிச்சு விடுறது, இந்த மாதிரி. அந்த காரணம் கூட இது ஒரு சேஷம். அதே மாதிரி காரணகாரிய அவிபாகாத்து விபாகாத்து அவிபாகாத்து வைஸ்வரூபிய, வைஸ்வரூபியம்னாக்க
இந்த அனைத்து பிரபஞ்சத்துக்கும் அர்த்தம். அதனால பிரகிருதி தான் காரணமா இருக்கு. இப்ப எத்தனை பாருங்க, பிரகிருதி இந்த பிரபஞ்சத்துக்கே காரணம். அதுக்கு மூலம் என்ன அப்படின்னா வந்து பேதானாம் பரிமாணாது, அளவு காரணத்தை காட்டிலும் காரியம் சின்ன அளவால சின்னதா இருக்கு. அந்த மாதிரி சக்தி தப்பிரவர்த்தி இருக்கு, சமன்மயம் இருக்கு. அதான் வரிசையா இப்ப சொன்னோம், அந்த சத்ர சமஸ்ன்றது சேர்றது, அந்தந்த வஸ்து தன்னுடைய காரியத்தை உற்பத்தி பண்றது சக்தி இருக்கு. அந்த மாதிரி காரணத்திலிருந்து காரியம், மண்ணில இருந்து கடம், கடம் மண்ணில போய் லயிக்கிறது, பிரியற்ற விபாகம், பேர சமயத்துல அவிபாகம் லயம் சொல்றது. இப்படி இருக்கிறதுனால இதுதான் இந்த சத்ரஜ சமமயமான பிரகிருதி பிரதானம், அது அப்ரமாத்மகம், அதுதான் காரணம் பிரபஞ்சத்துக்கே. அதை தவிர்த்து வேற எதுவுமே காரணம் தனியா ஒண்ணு கிடையாது அப்படின்னுட்டு சாங்கியாருடைய பட்சமா இருக்கு. இந்த சாங்கிய தத்துவத்தை இந்த அதிகரணத்தினால கண்டிக்கிறேன். கண்டனத்தை நாளைக்கு சேவிக்கலாம். அப்ப குரு பரம்பராயே